ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம் நாம் இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு சீஸ் பால்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் இது இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ அளவு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் அது நல்லா மண் போக நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம சீவிக்க போகிறோம் நார்மலாக வேக வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் அப்படி தோலோடு வேக வச்சுட்டு அப்புறமா தோல் உரிச்சு கொடுக்கலாம் பட் இன்றைக்கி வந்து நம்ம தோல் சீவிட்டு தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு தோல் வந்து இடையில் வராது அதுக்காக சீவிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பீலரோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் சீவிக்கோங்க சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்புறமா ஆவியில் வேகப்பெறோம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பிளேட்டுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் டைரெக்டாக அந்த இதில் போடாதீங்க ஏன்னா நிறையா தண்ணி கோர்த்துரும் அந்த இதில் இப்போ நல்லா இருக்காது அந்த பால்ஸ் பண்ணும்போது ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் நீங்கள் கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அளவுக்கு இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மத்தோ இல்லை இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதுக்கு இருக்குன்னே அந்த இதை வச்சுட்டு இல்லை கரண்டியோட பேக் சைடு வச்சோம் நல்லா மசிச்சுக்கணும் கட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க கொஞ்சம் ஆரிச்சுனா கையிலேயே கூட நல்லா மசிக்கலாம் நல்லா மசிச்சாச்சு சர்க்கரை வலி கிழங்கு அது ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம என்னென்ன சேர்த்துக்க போகிறோன்னா தேவையான அளவு உப்பு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் நான் இந்த இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா சர்க்கரை வலி கிழங்குங்கிறதுனால கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் துருவிய பூண்டு ஆரிகனோ இருந்ததுன்னா ஆரிகனோ ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஆப்ஷனல் தான் தேவையில்லை இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஒரு பைண்டிங்க்காக வெறும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் இருந்ததுன்னா பைண்ட் ஆகாது அதுக்காக கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்தளவு உருட்டிக்கலாம் பட் இது வந்து ரொம்ப கரெக்டான சைஸாக இருக்கும் எல்லாத்தையுமே ஈக்குவலாக பிரித்து இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உருட்டிக்கலாம் இப்போ நம்ம சீஸ் பால்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த உருண்டைகளை நடுவில் குழி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு துருவிய சீஸ் வச்சுக்கிறோம் நல்லா நிறையா வச்சுட்டு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பால்ஸே எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் சீஸ் உள்ளே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து மொசரில்லா சீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சீஸ் இல்லை சீஸ் ஸ்லைசஸ் கூட எடுத்து அதில் உள்ளக்குள்ளே வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக பிச்சு இப்போது ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இந்த உருண்டைகளை அதுக்குள்ளே போட்டு உரட்டி எடுத்துருங்க ஏன்னா நம்ம பிரெட் கிரம்ஸில் போட்டு பெரட்ட போகிறோம் வெறும் உருண்டைகள் இருந்தோன்னா பிரெட் கிரம்ஸில் ஒட்டாது அதுக்காக இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறோம் இல்லை உங்களுக்கு எக் ஓகேனா எக்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி பெரட்டிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் விரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் வச்சுருங்க நீங்கள் வந்து எப்போ செய்ய ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்தா போதும் நீங்கள் அது வரைக்கும் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் ஒன் வீக் கூட இதை தாங்க ஒன்றும் பண்ணாது ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் ஓவர்லோட் பண்ணக்கூடாது அளவாக போட்டு எண்ணெய் அது மாதிரி தீயை வந்து ரொம்ப மிதமான தான் வச்சுருக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெளியில் கருத்துரும் ரெட் கிரம்ஸ் போட்டிருக்கிறதுனால உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் போட்ட உடனே திருப்பாதீங்க ஏன்னா டக்குன்னு உடஞ்சிரும் ஸோ கொஞ்சம் விட்டு அது ஒரு ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துடணும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு காயின்னு சொல்லலாம் சர்க்கரை வழிக்கிழங்கு கேன்சருக்கு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்ம அதை கொடுக்குறதே கிடையாது ஒன்று வேக வச்சு மட்டும்தான் கொடுப்போம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்கள் அடிக்கடி செய்யலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சீஸ் பால்ஸ் தயார் இது எண்ணெயெல்லாம் அதிகமாக எடுக்கல ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கட்லெட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி டேஸ்ட் ஒரு பொட்டேட்டோ டேஸ்ட்டில் தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்